அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனைக்கு ஆன்லைனில் வந்திருக்கிற நம்ம ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு தொடங்குவதற்கு முன்பாக நாம் ஜெபித்து துதித்து இந்த ஆராதனை தொடங்குவோம். ஹலெலூயா. சிறிது நேரம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹலெலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உயர்த்துகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உன்னதங்களிலே உட்கார வைக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் மகா பெரியவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் நேசிக்கிறீர். அப்பா எங்களை வானத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வானத்திலிருந்து எங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்திலும் அப்பா ஆன்லைனில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் ஆண்டவர் இந்த வேத பாட நிகழ்ச்சி ஆண்டவரே எங்களுக்கு அப்பா பிரயோஜனமானதாய் அப்பா கர்த்தர் மாற்றித்தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தாசனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் சுகபலன் ஆருக்கும் ஜீவனை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரச்சனை எங்களோடு இருந்து வழிநடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். என்னில் அடங்குமோ நீ நன்மைகள் இயேசுநாதா, என்னையே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். ஹல்லேலூயா. என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, என்னையே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். என்னில் அடங்குமோ நன்மைகள் இயேசுநாதா, என்னையே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். நீர் மகாதேவன் அல்லவோ வான் பூவில், நீரெந்தன் தேவன் அல்லவோ. நீர் மகாதேவன் அல்லவோ வான் பூவில், நீரெந்தன் தேவன் அல்லவோ. ஔஷதமானவரும் நீ என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் ஔஷதமானவரும் நீ என் இயேசுவே, சௌக்கிய காரணரும் நீ. என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா, என்னையே நன்றியாலே என்றென்றும் புகழ்வே. என்னில் அடங்குமோ நன்மைகள் இயேசுநாதா, என்னையே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன். நன்மைக்காயாவும் நீகழ இன்னமுமேன் என் அகம் துயர் கொள்வதோ. நன்மைக்காயாவும் நீகழ இன்னமுமே என் அகம் துயர் கொள்வதோ.
நின் மாறா நிர்ணயமீதே என் இயேசுவே என்னிலே நிறைவேற்றுமே நின் மாறா நிர்ணயமீதே என் இயேசுவே என்னிலே நிறைவேற்றுமே என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா என்னியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேர் என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா என்னியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேன் மாட்சியில் வருவீர் நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே மாட்சியில் வருவீர் நீரே என் சரீர மீட்பினை அளித்திடவே தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டு மத்தினம் வரையும் தேட்டமும் கிருபையிலே என் இயேசுவே நாட்டு மத்தினம் வரையும் என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா என்னியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வேர் என்னில் அடங்குமோ நின் நன்மைகள் இயேசுநாதா என்னியே நன்றியாலே என்றென்றும் புகழ்வே ஹலேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஹலேலூயா. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஹலேலூயா. நாம் எல்லோரும் அந்த பாடலை பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எகோ வரப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ரஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா இறை எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹலெலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஹலெலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கடுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திடையலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதை தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதை தரு
தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடிவன் நேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடிவன் நேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலா சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவீ ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவீ கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஹல்லேலூயா. இப்போதும் நம்முடைய நாம் ஆவலோடு காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்வோம். இப்பொழுதும் நம் எல்லோரும் நம்முடைய ஐயா அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளாக இயேசுவின் சபையை குறித்த வரலாற்றை தொடர் வேத பாடமாக இந்த நாட்களிலே நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம், தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய 2வது நிகழ்ச்சி 2வது பாடம். அவரது சபை என்ற தலைப்பிலே இந்த வேத பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த அந்த முன்னுரையை சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு 16:18 நாம் வாசிக்கிறோம். அவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். பேதுரு என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு ஜல்லிக்கல் என்று சொல்லலாம், ஒரு பாறையிலே உடைந்த ஒரு சின்ன பகுதி, அதை பெட்ராஸ் என்று சொல்லுவார். அதனுடைய பண்மை பெற்றே, நான் இந்த பாறையின் மேல் இந்த பெரிய மலையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார். பிரியமானவர்கள், அதுதான் அவரது சபை, என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் சொன்னார். சபை என்பதற்கு எக்லீசியா என்ற சொல் பயன்படுத்துகிறது. எக்லீசியா என்றால் இன்றைக்கு நம்ம தமிழில் சபை என்று சொல்கிறோம், சட்டசபை, பாராளுமன்ற சபை, மக்களவை என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. சபை என்றால் அழைக்கப்பட்டவர்களுடைய கூடுகை, அதுதான் சபை என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவத்திலே உலகளாவிய திருச்சபை உண்டு, உள்ளூர் சபை உண்டு. பிரியமானவர்களை, யூனிவர்சல் சர்ச் அண்ட் லோக்கல் சர்ச். இந்த சபைங்கிறது குறித்து ஒரு 5 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது முதலாவது கட்டடம் அன்று, 2வதாக சபை என்பது பரிசுத்தவான்களின் கூடுகை. அவங்க எங்கே கூடி வந்தாலும் பரவாயில்ல, அது இப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கலாம், அந்த நாட்களில் ஆற்றங்கரையில் கூடியிருக்கிறார்கள், மூப்பருடைய வீடுகளில் கூடியிருக்கிறார்கள், பள்ளி வளாகங்களை வாடகைக்கு எடுத்து அங்கே ஆராதனை நடத்தியிருக்காள். இதெல்லாம் அப்போஸ்தல காலங்களிலேயே நாம் படிக்கிறோம். எங்கே கூடி வந்தாலும் இந்த கூடுகை தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சபை அவருக்கு சொந்தமானது, அந்த சபையை அவரே கட்டுகிறார். எப்படி இந்த சபை கட்டப்படுகிறது? இயேசு தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டில், நாசிரேத் ஊரானாகிய இயேசு கிறிஸ்து
அவர்தான் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட இறைவன் என்ற வெளிப்பாட்டின் மேல் அந்த சபை கட்டப்படுகிறது. அந்த சபைக்குரிய அடையாளம், இயேசு கட்டுகிற சபைக்குள்ள அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் பாதாளத்தின் வாசல்கள் எவைகள் என்று. பிரியமானவர்களே, இயேசு கட்டுகிற சபையினுடைய அடையாளம் பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வது இல்லை என்று பார்த்தோம். இந்த சபை என்றைக்கு தொடங்கினது என்று நாம் கவனிப்போமானால், பிரியமானவர்களே, வரலாற்றிலே கிபி 30 எருசலேமிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்ட போது இந்த சபை தொடங்கியது. பிரியமானவர்களே, இது வந்து ஒரு ஆதியிலிருந்து வந்த சபை என்றெல்லாம் இல்லை. இந்த சபைக்கு ஒரு தொடக்கம் உண்டு. கிறிஸ்தவம் என்பது நான் கடந்த வாரத்திலேயும் அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழிபாட்டு முறை மட்டுமன்றல்ல, அது ஒரு வாழ்வியல் வாழ்க்கை முறை. இயேசுவின் உபதேசங்களில் கட்டப்பட்ட வாழ்க்கை முறை பிரியமானவர்களே ஒரு சபையாக பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து உருவாகிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதிலிருந்து தொடர போகிறோம். பிரியமானவர்களே, இந்த சபையினுடைய வரலாறை பல கட்டங்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன 7 பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன 7 நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 7 7 காலங்களுக்கு ஒப்பாக இருக்கிறதே வருகிற நாட்களில் நாம் படிக்க முடியும். அதனால் நம்ம முதலாவது இந்த 7 நன்றாக அறிந்து கொள்வது நல்லது. இந்த 7 மத்தேயு 13 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையினுடைய ரகசியத்தை, இதாங்க சபை அப்படிங்கிறத இயேசு அவர் மறிப்பதற்கு முன்பாக இப்படிதான் சபையின் காலம் இருக்கும் அப்படின்னு இந்த 2000 அழகாக இயேசு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இந்த 7 மத்தேயு 13 இருக்கிறது. அதனுடைய பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 12 நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு 7 சொல்கிறேன். ஓய்வு நல்ல வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா, யூத மதத்தில் ஒரு தர்க்கம். இந்த ஓய்வு நாளில் என்ன வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யக்கூடாது, இந்த ஓய்வு நாளில் எப்படி அனுசரிக்கணும், அந்த தர்க்கத்துக்கு இயேசு விளக்கம் தருகிறார். அதோடு கூட இவ்வோய்வு நாளில் நன்மை செய்யலாமா, ஓய்வு நாளில் ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கலாமா, இதுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வருகிறது. 12 முழுவதும் அன்றைக்கு இருந்த மத சடங்குகளில் உள்ள முரண்பாடுகளே இயேசு சாடுகிறதை, இல்லாவிட்டால் அதற்கு இயேசு விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த பரிசேயர்கள் அந்த நாட்களில் இயேசுவை கொல்ல வகை தேடுகிறார்கள். அது அங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எதிர்ப்பு பிசாசு துரத்துவதை குறித்து, அதுலேயே அந்த ஒரே அதிகாரத்தில் இவ்வளோ கான்ட்ரவர்சிஸை இயேசு டீல் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவங்க இயேசுவை பற்றி சொல்கிற கமெண்ட்ஸு, அந்த இயேசுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு இயேசு சொல்லுகிற பதில் எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் அவங்களால் ஒன்றும் பேச முடியாமல், சரி நீர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப அழகான பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார், நம்ம சாதாரண தமிழில் சொன்னால், நீங்கள் அடையாளம் கேட்குறீங்க, நான் செத்தால் தான் தெரியும். சில அப்பா சொல்லுவாங்க, நான் அப்பா நான் செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ புரியாதடா, நான் செத்தாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த அடையாளம் நான் செத்தாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. யோனா 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்தது போல் மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகல் மீன் வயிற்றில் இருந்து பின்னால் உயிரோடு வருவார், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இதுதான் உங்களுக்கு அடையாளம். இப்போ நான் என்ன சொன்னாலும், எத்தனை அடையாள அற்புதங்கள் நடந்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன், நான் தான் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்பதற்குரிய அடையாளம் என்ன, யோனாவுடைய அடையாளம் என்று ஒரு அருமையான பதிலை சொல்லுகிறார். பிரியமால் இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவரை பார்க்க வர்றாங்க. சகோதரர்கள் சொல்கிறாங்க, அவனுக்கு இது கொஞ்சம் மனநிலை கோளாறாக இருக்குது அப்படிங்கிற கூட அவங்க சகோதரர்களே சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறது, என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர்கள் யார், யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரருமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலையில் தான் மத்தேயு 13 தொடங்குகிறது. மத்தேயு 13 முழுவதும் இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, தேவனுடைய சபையை குறித்து,
இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துடைய சபையை குறித்து, அது கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் பரலோக ராஜ்யம், இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். இந்த 13:1 வாசிப்போம். 13:1 இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், அன்றைய தினம் பயங்கர டென்ஷன், பகல் முழுசும் அவருக்கு டென்ஷன் வந்தது என்று சொல்லலை. பல கான்ட்ரவர்சிஸை அவர் அந்த நாளில் அட்ரஸ் பண்ணுறார். நம்ம கவனித்தது போல் பல விதமான முரண்பாடுகள், கேள்விகள், பதில்கள், அதில் அவரை கொல்ல வகை தேடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அன்றைய தினமே, வாசியுங்க, அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். கடலோரத்திலே போய் உட்கார்ந்தார். இவர் கடலோரத்தில் உட்கார்ந்தார். அங்கேயும் திரளான கூட்ட ஜனம் அவரை பார்க்க வந்து விட்டார். அப்போ அவர்களுக்கு அவர் தன்னுடைய வாயை திறந்து உபதேசத்தை சொல்லுகிறார். அவர் படகுல உட்கார்ந்து இயேசு அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்கிட்ட சொல்கிறாரு. நிறைய உவமைகளாக சொல்கிறாரு. முதல் உவமை, பிரியமானவர்களை, நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள், 33:1. அவர் அநேக விசேஷங்களை, உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்ட. இப்போ இதெல்லாம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நேரம் கருதி நம்ம முழுமையான விளக்கத்துக்குள்ளாக போகலை. முதலாவது ஒரு விதைக்கிறவன் உவமையை சொல்கிறார். விதைக்கிறவன் தான் புறப்பட்டு போனான். அந்த விதை வந்து சில விதைகள் வழியில் விழுந்துச்சுது, சில விதைகள் பாறையில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஒவ்வொன்றும் என்ன மாதிரி போச்சுது? வழியில் விழுந்ததை பறவைகள் குத்திட்டு போயிடுச்சு, முள்ளில் விழுந்தது அது வளரும்போது முள் நெருக்கிடுச்சு, பாறையில் விழுந்தது சீக்கிரமாக வளர்ந்தது ஆனாலும் வேர் விட முடியாததுனால சீக்கிரமாக தீந்து போயிடுச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒரு வித 30 மணிகளை தந்தது, ஒரு வித 60, ஒரு வித 100 மணிகளை தந்தது. இப்படி அந்த விதைகள் வளர்ந்து பலன் தந்தன அப்படின்னு ஒரு உவமையை சொல்லுகிறார். பிரியமல்ல, இந்த உவமை பின்னால் இன்னொரு இந்த பகுதியிலேயும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, அவர் சீஷரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். 11 வாசியுங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த ரகசியங்கள் உவமைகளாக சொல்கிறீரே, இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு சீடர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவது உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவது, இப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு அது அருளப்படவில்லை என்று சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ரெண்டாவது ஒரு ஓமை சொல்கிறாரு. அந்த ஓமை, பிரியமானவர்களே, 24:1 30 மட்டுமாக அந்த ஓமையை படிக்கிறோம். வாசியுங்கள். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா. நல்ல கவனிங்க, மனதில் இருத்தி கொள்ளுங்க. அப்பொழுது வேலைக்காரர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் போய் அதை பிடுங்கி போடுவது உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நல்ல கவனிங்க, அந்த வீட்டு எஜமான் என்ன பதில் சொல்லுகிறான். அதற்கு அவன், வேண்டாம் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது, களைகளை பிடுங்கும் போது கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு, நீங்கள் கோதுமையும் வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்போ இன்னொரு அறுப்பு காலம் இருக்கிறது, இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது உண்மையில் சொல்கிறாரு, இப்போ பிடுங்க வேண்டாம், ஒரு அறுப்பின் காலம் இருக்கிறது, அறுப்பு மட்டும் அது ரெண்டும் வளரட்டும். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் என்று சொன்னான் என்றார். இது ரெண்டாவது ஒரு உண்மையை சொல்கிறாரு. மூன்றாவது உவமை சொல்கிறார். வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். இது நாம் 31 வசனத்திலிருந்து பார்க்கிறோம்.
பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கடுகு விதைக்கு, சின்ன விதை. இப்போ முதலாவது சொன்னார் விதைக்கிறவன், ரெண்டாவது சொன்னார் அது ஒரு நிலம், அந்த நிலத்தில் கோதுமையும் வளருது, அந்த நிலத்தில் களையும் வளருது. மூன்றாவது சொல்கிறார் பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அது ஆகாய ஒரு சின்ன கடுகு விதை, அது பெரிய மரமாகி அதில் ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அடையத்தக்க ஒரு பெரிய விருட்சமாக அது மாறிடுச்சு. அது மூன்றாவது உருவமே சொல்கிறார். என்னடா பல்லவ ராஜ்யத்தை குறித்து முதல்ல ஒரு விதைக்கிறவன் சொன்னார், அப்புறம் ஒரு நிலம்னு சொன்னார், இப்போ அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அந்த கடுகு விதை தான் மரமாகவும் மாறுகிறது. இந்த உவமையை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு தொடர்ந்து நான்காவது ஒரு உவமையை சொல்றார், வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அது 33 வசனத்துல வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஒரு ஸ்திரீ அதை எடுத்து மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள். ஒரு நாலு உவமை சொல்லிட்டாருங்க. எல்லாம் கடற்கரையில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஓமையாக சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நான்கு ஓமை அவர் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர் தம்முடைய சீடர்களோடு பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்து, அங்கே நிறைய திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்க, இந்த நாலு ஓமையை சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு இப்போ இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய சீடர்களோடு வந்துட்டார். சீடர்களுக்கு இந்த ஓமையெல்லாம் மண்டைக்குள்ள அப்படியே கிரியேட் செய்து கொண்டே இருக்கிறது. வீட்டுக்கு வந்தவுடனே குறிப்பாக அந்த ரெண்டாவது ஓமியை குறித்து சீடர்கள் கேட்குறாங்க. என்னங்க ஒரு பரலோக ராஜ்யங்கிறது ஒரு நிலம்னு சொன்னீங்களே, அந்த நிலத்தில் கோதுமையும் வளருது களையும் வளருது, அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் கோதுமையும் இருக்கும் களையும் இருக்குமா? புரியலையே. அது என்ன பரலோக ராஜ்யம்? பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தில் கோதுமையும் வளருது களையும் வளருது. சத்துரு போய் பரலோக ராஜ்யத்தில் களையை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த கதை இது எதுவாக இருக்கும், இது எதுவாக இருக்கும்? அவங்களுக்கு இதை பற்றி ஒரு பெரிய கேள்வி வருது, இது என்ன பரலோக ராஜ்யம்? அதனால் அங்கே வந்தவங்க அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த டவுட்டை கேட்குறாங்க. 37 வசனத்துலேருந்து அதுக்கு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்குறார். 37 நம்ம வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், வாசியுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இந்த நிலம் பரலோக ராஜ்யம், இந்த நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். சரி, வாசிங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ இது உலகத்தில் உள்ள காரியம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், ஆனால் இந்த நிலம் உலகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ராஜ்யத்தின் புத்திரர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் தான் இப்போ சபை இருக்குது, ராஜ்யத்தின் புத்திரர் இருக்கிறாங்க. வாசிங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்போ இங்கே ஒரு காலத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ விதைப்பின் காலம் ஒன்று இருந்துச்சு, அறுப்பின் காலம் என்ற ஒரு காலம் வரும். அந்த அறுப்பின் காலம்தான் உலகத்தினுடைய முடிவு. அறுப்பின் காலம் உலகத்தினுடைய முடிவு. இது சபையினுடைய ஒரு காலம். இரண்டாவது ஓமை, அறுப்பின் காலம்ங்கிறது சபையினுடைய இல்லை உலகத்தினுடைய ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அறுக்கிறவர்கள், ஓஹோ, அது மனுஷர் இல்லை. களையும் கோதுமையும் பிரிக்கிறது மனுஷர் இல்லை. சரி, அது தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல, களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஓஹோ, அப்போ இது ஒரு முடிவு காலத்துக்கு வரைக்கும் இந்த ரெண்டாவது ஓமை போகுது. உலகத்தின் முடிவிலே நடக்கும்,
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. ஓ, இந்த உலகத்தை பற்றி சொல்லும் போது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தான் சொல்றாரு. அவர் தான் ராஜாஜி ராஜாவா இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற அக்கிரம செயல்கள் எல்லாம் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதை கேட்கிறதற்கு, இதை ஏற்றுக்கொள்வதற்கு மைண்ட் செட் இருந்தால் ஏற்றுக்கோப்பா. உன் மற்றதெல்லாம் கேட்க காது இருக்கு, இதை கேட்கறதற்கு உனக்கு காது இருந்தால் நீ கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டாவது ஓமியை குறித்து மிக விரிவான ஒரு விளக்கத்தை தருகிறார். கடற்கரையிலே வைத்து நான்கு ஓமைகளை சொன்னார். இந்த நான்கு ஓமைகளில் இந்த ரெண்டாவது ஓமைக்குரிய விளக்கத்தை சீடர்கள் வீட்டில் வந்து தனியாக கேட்கிறாங்க. எப்பவுமே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வாஞ்ச இருந்தால் நான் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ சொல்கிறாரு, கேட்டோம் விட்டோம் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் கேட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு இது என்னென்ன புரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு சிலர் கேள்வி கேட்பதே தவறு என்கிறார்கள். கிறிஸ்தவம் முழுவதும் பிரியமானுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள், சொற்பொழிவுகள் எல்லாமே அதிகமாக கேள்விக்கு அவர் தந்த பதில்கள். இந்த விளக்கம் கூட அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் தன்ன பதில்கள். பிரியமானவர்களே, எப்போது நம்ம ஒரு காரியம் புரியட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லை நமக்கு யார் அதை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவர்கள்ட்ட கேட்கணும். கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, அவங்க போய் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ அவன் வீட்டில் வச்சு அவர் அவங்களுக்கு இன்னொரு ஓமியை சொல்கிறார். ஐந்தாவது ஓமி, முதல் நான்கு ஓமியர்களும் பிரியமானவர்களே வீட்டில் வைத்து சொல்லப்பட்டது. இப்போ ஐந்தாவது ஓமை வீட்டில் வைத்து சொல்லுகிறார். வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் இப்போ சொல்கிறாரு ஒரு ட்ரெஷர். என்ன ட்ரெஷர்? புதையல். நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாயிருக்கிறது. மூன்று படி மாவில் ஒரு படி புளித்த மாவை வைக்கிறா. இங்கே இப்போ சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் ஒரு புதையலுக்கு, புதையலுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு ஒரு ஓமை. பரலோக ராஜ்யம் சொல்றது என்னென்னப்பா? அது ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்குது. குறிப்பாக ஒரு மனுஷன், அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு. இப்போ பெரிய கேள்வி வருகிறது. ஒரு மனுஷன் அதை எப்படி கண்டுபிடிச்சான்? அது நிலத்தில் புதைந்திருக்கு, புரியலையே. அவன் வீட்டுக்காரன் இல்லை. வீட்டுக்காரன் அந்த நிலத்தில் புதையல் இருக்குன்னு சொன்னால் அந்த நிலத்தை விற்றுக்கவே மாட்டான், அவன் தோண்டி எடுத்திருப்பான். அவன் நிலத்தில் புதையல் இருக்குது இவனுக்கு எப்படி தெரிந்தது? இயேசு கண்டுன்னு வேற சொல்கிறாரு. இந்த மனுஷன் யார்? ஒரு கேள்வி வருதுல்ல. சரி, ஒரு கச்சிதமான அடுத்த தொடரில் அதை நான் விளக்கி சொல்கிறேன். ஆனால் இங்கே அப்படி தான் போட்டிருக்குங்க. இயேசு அப்படி தான் ஓமை சொன்னார். ஒரு நிலத்தில் புதையல் இருக்குது, வீட்டுக்காரனுக்கு அது தெரியலை. வேறொரு மனுஷன் அதை கண்டு என்ன செய்கிறான்? மறைத்து. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும். அதில் புதையல் இருக்கிறத அவன் மறைத்து தனக்கு உண்டான சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. தனக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆனால் அந்த புதையலுடைய வேல்யூ அவனுக்கு தெரியுது. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இது நாலாவது ஐந்தாவது.
ஆறாவது உருவமே சொல்றாரு வாசிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இது ஒரு வியாபாரி, கொடுக்கல் வாங்கல் லாபம் நஷ்டம்லாம் பார்க்குறவன். இவனுக்கு ஒரு நல்ல முத்து வேண்டும், நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது. முத்துக்கு சமம் அல்ல, அதை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது. அவன் என்ன செய்கிறானா, அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முத்தை பார்த்துட்டாங்க, விலை உயர்ந்த முத்து, விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. இவனும் அதே மாதிரி தான் பண்ணுறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், அதை கொள்ளுகிறான். இப்போ ஆறு உதாரணம் சொல்லிட்டார், ஆறு உதாரணம் சொல்லிட்டார். பிரியமான இன்னொரு உதாரணம் கூட அவங்க கேட்கல, அவர் சொல்லிகிட்டே இருக்கிற விலைக்கு. ஏழாவது ஒரு உதாரணம் சொல்கிறாரு வாசியுங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ பரலோக ராஜ்யம் அங்கே ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குங்கிறாரு, ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்குங்கிறாரு, இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்குங்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை விளக்குறதற்காக பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாக இருக்குது, ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த வலையில் வந்து சகல விதமான மீன்களும் மாட்டிக்கொள்ளுகிறது. சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து, நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள், ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள், ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏழு உவமைகளை சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க, வாசிங்க. இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். 51 வசனத்துக்கு வரும். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டார். இப்போ நம்மளையும் பார்த்து ஆண்டவர் கேட்பார். இந்த ஓமைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அவர் விளக்கத்தை கொடுத்து, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இப்போ நம்ம பார்த்த அந்த ஓமைகளின் ஒரு விசை சில காரியங்களை சுட்டி காட்டுவதற்காக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த கடைசி ஓமையில் பரலோகராஜ்யம் ஒரு வலைக்கு ஒப்பாக இருக்குது. இந்த வலையில் நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் இருக்கிறது. அப்போ இது இந்த பரலோகராஜ்யம் என்று சொல்வது நம்ம நினைக்கிறது போல் ஒரு ஹெவன் அல்ல. ஹெவனில் நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்க முடியாது. இந்த வலைக்குள்ளே நல்ல மீனும் கெட்ட மீனும் மாட்டியிருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இங்கே முத்தை தேடி வருகிறார், நல்ல முத்து என்று சொல்லுகிறார். இப்போ நல்ல முத்து இருக்கும் என்றால் உலகத்தில் கெட்ட முத்துகளும் உண்டு என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நல்ல முத்து கெட்ட முத்து என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு நிலம், அந்த நிலத்துக்குள்ளாக இருக்கிற புதையல். அப்போ அந்த நிலத்தில் புதையல் உள்ள பகுதியும் இருக்குது, புதையல் இல்லாத பகுதியும் இருக்குது. அந்த ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று அந்த நிலத்தின் சொந்தக்காரன், அவனுக்கு தனக்குள்ளே இருக்கிற புதையல் தெரியவில்லை. இன்னொருவன் எப்படியோ அந்த நிலத்தில் புதையல் இருக்கிறது என்பதை அறிந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்கு முந்தின ஓமையில் நாம் பார்த்தோம் ஒரு மன்னிக்கவும் அதுக்கு முந்தின ஓமையில் ஒரு ஸ்திரியை பார்க்குறோம். அங்கே புளித்த மாவுக்குள்ளே, இல்லை நல்ல மாவுக்குள்ளே புளித்த மாவை வைக்கிறான். அதுவும் பரலோக ராஜ்யத்துக்கு அந்த ஸ்திரீ ஒப்பிடப்படுகிறார். நல்ல மாவு புளித்த மாவு. பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக வந்த ஓமையில் தான் நம்ம பார்க்குறோம். அங்கே
கடுகு விதை மரமாகிறது. அந்த மரத்தில் சகலவித பட்சிகளும் வந்து சேருகிறது, சகலவித பட்சிகளும் சேருகிறது. தீட்டுள்ள பறவைகள், தீட்டில்லாத பறவைகள், ஒருவேளை புறாவும் வரும், காகமும் அந்த மரத்தில் வந்து சேருகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக சொன்ன ஓமையில் அங்கே களையும் கோதுமை. அப்போது இந்த ஓமைகள் எல்லாம் ரெண்டுலேருந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், களையும் கோதுமையும் இருக்குது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்குது, நல்ல பறவைகளும் கெட்ட பறவைகளும் இருக்குது. வெறும் நல்ல முத்து அப்படின்னு சொல்லப்பட்டது ஆறாவது ஓமையில் மாத்திரம் நல்ல முத்துன்னு சொல்கிறது. ஆனால் அங்கே நல்ல முத்து என்று சொல்லும்போது கெட்ட முத்துக்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்போது அந்த ரெண்டாவது ஓமையிலேருந்து ஏழாவது ஓமை மட்டுமாக கோதுமை, களை, புளித்த மாவு, புளிப்பில்லாத மாவு, தீட்டுள்ள பறவைகள், தீட்டு இல்லாத பறவைகள், கெட்ட முத்து, நல்ல முத்து, புதையல் உள்ள நிலம், புதையல் இல்லாத நிலங்கள், அதே போல் வலைக்குள்ளாக சிக்கிய நல்ல மீன்கள், கெட்ட மீன்கள் எல்லாவற்றையும் பார்க்குறோம். முதல் ஓமையில், ரெண்டாவது ஓமையிலேருந்து ஏழாவது ஓமை மட்டுமாக. இன்னொரு ரகசியங்க நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது ஓமையில் இந்த களையும் கோதுமையும் வளரும்போது, இந்த ரெண்டாவது ஓமையில் களையும் கோதுமையும் வளரும்போது அங்கே சீடர்கள் போய் கேட்குறாங்க, வேலையாட்கள் போய் கேட்குறாங்க, இந்த களையை நாங்கள் பிடுங்கி போடட்டுமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பிடுங்கி போட வேண்டாம், நீங்கள் களையை பிடுங்குறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் கோதுமையை பிடுங்கிடுவீங்க, களமையும் கோதுமையும் வளரட்டும். கடைசி காலம், அறுப்பின் காலம், உலகத்தின் முடிவு காலம், அப்போ அதை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறார். ஏழாவது ஓமையில் அதே பரலோகராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வலை, அந்த வலைக்குள்ளே நல்ல மீன் கெட்ட மீனும் வந்துடுச்சு. அந்த நல்ல மீன் கெட்ட மீன் அப்படியே வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லாமல் ஏழாவது ஓமையில் நல்ல மீனையும் கெட்ட மீனையும் பிரிக்கிறாங்க. ரெண்டாவது ஓமையில் சொன்னார் கோதுமை களஞ்சியத்துக்கு வரும், ஏழாவது ஓமையில் நல்ல மீன் கூடைக்குள்ளே போகுது, ரெண்டாவது ஓமையில் அந்த களையெல்லாம் சுட்டரிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏழாவது ஓமையில் அந்த கெட்ட மீனெல்லாம் சுட்டரிச்சு போட்டுறாங்க. அப்போ ரெண்டாவது ஓமையில் இப்போ பிரிக்க வேண்டாம், கடைசி காலத்தில் பிரிச்சுக்கலான்னு சொன்னார். ஏழாவது ஓமையில் அதை பிரிக்கிறாரு. அப்போ ஏழாவது ஓமை என்ன தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏழாவது ஓமை தான் கடைசி காலம். ஏழாவது ஓமை கடைசி காலம் என்றால் இரண்டாவது ஒரு இடைப்பட்ட காலம். அப்போ ஒன்றாவது ஓமை என்னதாக இருக்கும், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய தொடக்க காலமாக இருக்கும். விதைக்கிறவன் விதை எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறான், மனுஷகுமாரன் அவரே நற்செய்தி அறிவிக்க வந்தார். அந்த விதை தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார். அதை சிலர் உடனே அப்படி மிரக்கலெல்லாம் பார்க்குறாங்க, உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க, வேறு இல்லாதனால பட்டுப்படுறாங்க. சிலர் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் பிசாசு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுது. ஒரு பறவை என்பது பொதுவாக வேதத்தில் அசுத்தாவிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சூழ்நிலை, அதை எடுத்துகிட்டு போயிடுது. சில விதை நல்லா வளருது, ஆனால் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, டிலே ஆகுது, தோல்விகள், அதனால் அவங்களால வளர முடியலை. ஆனால் சில விதைகள் அது நல்லா வளர்ந்து ஒரு விதை 30, ஒரு விதை 60, ஒரு விதை 100 என்று வளர்ந்துருக்கிறது. அது சரி புரியுது. ரெண்டாவது ஓமை அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் களைகள் வந்து சேருது. மூன்றாவது ஓமை தேவனுடைய ராஜ்யத்தில் தீட்டுள்ள பறவைகள் வந்து அடைக்கலம் போகுது. நான்காவது ஓமை புளித்தமா நல்ல மாவு என்று பார்க்குறோம். ஏழாவது ஓமை நல்ல மீன் கெட்ட மீன் பிரிக்கிறாங்க. ரெண்டாவது ஓமையிலிருந்து 3, 4, 5, 6 காலம் மட்டுமாக களையும் கோதுமையும் ஒன்றாகவே இருக்கு. ஏழாவது ஓமையில் பிரிக்கிறாங்க. அப்போ ஏழாவது ஓமை இறுதி காலம் என்று சொன்னார். ரெண்டாவது ஓமை
ஒரு இடைப்பட்ட காலம் என்று சொன்னார். முதலாவது உவமை ஒரு முதல் காலம் என்றும், 3, 4, 5, 6 உவமைகள் 2-க்கும் 7-க்கும் இடைப்பட்ட அந்த காலம் என்றும் நாம் மிக தெளிவாக இந்த உவமையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 7 உவமைகளை பார்க்கும்போது இந்த 7 உவமைகளும் இந்த பரலோக ராஜ்யத்தின் 7 காலங்களை காட்டுகின்றன. இந்த பரலோக ராஜ்யம் என்பது தேவன் தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு இடம் அல்ல. களையும் கோதுமையும் நல்ல மீனும் கெட்ட மீனும் பிரியமானவர்களே நல்ல பறவைகளும் தீட்டுள்ள பறவைகளும் இருக்கிற ஒரு சபையின் காலங்களை அது காட்டுகிறது. அப்போ இந்த 7 உவமைகளும் சபையினுடைய 7 காலங்களை எப்படி காட்டுகிறது என்பதை நான் பின் நாட்களை அறிந்து கொள்வோம். இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். நாம் அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து வாருங்கள். சபையினுடைய வரலாற்றை எளிய முறையிலே பட விளக்கங்களோடு கூட நாம் தொடர்ந்து படிக்கலாம். அது நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த 7 உவமைகளும் சபையினுடைய 7 காலங்களை காட்டுகின்றன. அவை யாவை என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த வேத படம் நமக்கு சற்று உதவி செய்யும். நான் ஜெபம் பண்ணுவோம். யுவராஜ் ஜெபிங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்டப்பா ஸ்தோத்திரம், இந்த ரகசியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு அருளப்படாத பாக்கியம் எங்களுக்கு நீ அருளி செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இவைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நல்ல நிலங்களாக மாற்றும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு தாசனை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வருகிற வியாழக்கிழமை 7:30 8:30 மட்டுமாக சத்தியத்தின் நேரம் என்ற சிறப்பு கேள்விப்பதில் நேரம் நமக்கு இருக்கிறது. கடந்த 3 வாரங்களாக அந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன். நீங்களும் இதில் பங்கு பெறுங்கள். மற்றவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். மாலை 7:30 8:30 மட்டுமாக சிறப்பு கேள்விப்பதில் நேரம் நமக்கு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சத்தியத்தின் நேரம், அவர் ஆஃப் ட்ரூத். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 11:00 to 12:00 மட்டுமாக 20-ஆம் தேதி நம்முடைய சகோதரியுடைய உபவாச ஜபம் இந்த வாரமும் ஜூம் செயலி வாயிலாக நடைபெறும். வழக்கத்தின்படி ஜூம் செயலி வாயிலாக நடைபெறும். இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் ஜூம் செயலிலே இணைய இயலாதவர்கள் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக அந்த ஜபத்தில் நீங்கள் பங்கு பெற ஏற்பாடு செய்கிறோம். அதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் ஏற்கனவே பாஸ்டர் மாடத்தில் இல்லைன்னா சிஸ்டர் ஹெப்சி இடத்துல இல்லைன்னா நம்முடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஜூம் செயலில் இணையக்கூடியவர்கள் ஜூம் செயலில் சகோதரிகள் இணையலாம். ஜூம் செயலில் இணையக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நாம் இணைந்து கொள்ளலாம். அதனால் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 22-ஆம் தேதி காலை 8:00 to 10:30 மட்டுமாக ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி வழியிலே இணைய வழி ஆராதனை நடைபெறும். அரசாங்க வழிகாட்டுதலின்படி நம்முடைய வழிபாட்டு தளம் திறந்திருக்காது. இணைய வழியிலே நீங்கள் இணையும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:00 to 6:30 மட்டுமாக சிறுபிள்ளைகளுக்கான வகுப்பு 2 பகுதிகளாக 4:00 to 5:30 மட்டுமாக ஆங்கில மொழி வழியிலும் 5:30 to 6:30 மட்டுமாக தமிழ் மொழி வழியிலும்
அந்த வகுப்புகள் நடைபெறும். உங்கள் பிள்ளைகள் இதில் பங்கு பெறுவதை உறுதிப்படுத்துங்கள். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வேத பாடத்தினுடைய தொடர்ச்சி கச்சித்தமானால் ஞாயிறு மாலை மாலை ஆராதனை 7:30 8:30 மணி மட்டுமாக அந்த ஆராதனையில் சபையினுடைய வரலாறு என்ற வேத பாடம் தொடரும். பங்கு பெறுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் பின்பற்றி வருகிற அந்த முறைமை தொடர்ந்து நாட்களிலே பின்பற்றப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 29 நாம் சபையாக கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணுகிறேன். அதனுடைய தகவல் நம்முடைய புலனத்திலே அறிவிக்கப்படும். ஒத்துழையுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பங்கு பெறுகிற ஆராதனை நீங்கள் மீண்டுமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த தகவல்கள் புலனத்திலே குவாலிட்டி ஷேர்ஸ் என்ற நம்முடைய கர்மியல் புலனத்திலே வெளியிடப்படும், வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடப்படும். தொடர்ந்து அதை பார்த்து கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய விளைப்பின் வேதைக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய விதையை உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் விதையை மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலில் தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நிறைவு ஜெபத்தையும் நான் செய்கிறேன். அன்பின் இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிற விதைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் கட்டளையிடுவான். உடைய நன்மை உடைய பிள்ளைகளுக்கு குறைபட விடாதீங்க ஐயா. உடைய நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கியறலும். ஆண்டவரே, வாரம் முழுவதும் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா ஆபத்து விபத்து மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை விலக்கி காத்தரலும். போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க ஐயா. எதிர்பார்த்துருக்கிற நன்மை உம்மால் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் 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 உடைய கருபை உடைய கருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முடியாத வருகை தாமதிக்குமேனால் மீண்டுமாக நாங்கள் சீக்கிரத்திலே ஒன்று கூடி உண்மை துதிக்க உண்மை ஸ்தோத்தரிக்க ஒரு இயல்பு நிலை திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளேயே உடைய பிள்ளைகளை மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அன்னியுன் ஐக்கியமும் ஸ்நேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலையும் நம்ம ஒரு பாடலை பாடுவோம். என்னோடும் மானேச கர்த்தரே ோடீரும் மானேச கர்த்தரே, வேளீச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் சகா போதிலும் நீங்காவுத்தாசை என்னோடீரும். God bless you all. அலா ஜபத்தோடு கூட இருங்க. கச்சித்தமானால் வருகிற வாரத்திலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க இயல்பு நிலை திரும்ப ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கும்.